விஜய் ஒரு கட்சி ஆரம்பித்து கட்சி நடத்திக்கிட்டு வராங்கிறது பெரிய கேள்விக்குறியாதான். ஒரு ப்ரெஸ் மீட் பண்ணி மக்களை சந்திக்கக்கூடிய தன்மையோ விஜயகாந்த்கிட்டையும் கமலஹாசன்கிட்ட இருந்த மாதிரி விஜய்கிட்ட இருக்காங்கிறது பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. உங்கள் மினிமங்கா ரெண்டி அண்ணாமலை தம்பினா ஆட வந்தாண்டான்லாம் ஒரு வசூலுக்காக நீங்கள் அன்றைக்கி ஒரு வளர்ச்சி பாதையில் ஆரம்பத்தில் நீங்கள் பண்ணவங்க தானே, மறுக்க முடியாது இல்லையா? நீங்கள் உங்கள் தந்தையெல்லாம் சேர்ந்து எம்ஜிஆர் ரெசிடென்ட் சொல்லி எம்ஜிஆர் பேனரெல்லாம் வச்சு விஜய் பேனர் எம்ஜிஆர் பேனர்லாம் செட் பண்ணி நீங்களே வச்சிங்க. இயல்பாக அதெல்லாம் ஒன்று வைக்கல, அதனால தான் ஜெயலலிதாமையார் சேர்த்து அடித்தாங்க. அப்போ நீங்கள் மலையாளி எம்ஜிஆருக்கு ரசிகராட்டு இருந்திருக்கீங்க, மராட்டி அண்ணன் ரஜினிகாந்துக்கு ரசிகராக இருந்திருக்கீங்க. அப்போ ஜாதி மதம் சொல்கிறீங்க, என் மொழி சொல்லலை. அஜித் மேல உள்ள வன்மமாங்கிற ஒரு கொஸ்டினை நான் போட்டேன். உதயநிதி ஸ்டாலினே கங்காறு கொடுத்தான், இன்னும் ஆளாகலை. ஸ்டாலினுக்கு கருணையில் தான் இருக்காது. தமிழர் மணியன் படக்கருப்பையாக போன்றவங்களுக்கு ஆதரவில் ஸ்டாலின் இதில் போட்டை பிரிக்கக்கூடிய ஒரு ஆளாக தானே 234 தொகுதியில் நீங்கள் கேண்டிடேட் போட்டாக இருக்கீங்க. அப்போ ஸ்டாலினோட ஒரு அனுகூல சத்துவர் தானே. நடிகர் வந்து அரசியலை பார்க்க மாட்டார், தன்னை தான் பார்ப்பார். தன்னை சுற்றி 4 பேர் அவரை நம்பி பிழைக்கிறவன், அவரை போடுறத தான் அவர் பார்த்துட்டு இருப்பார். விஜய் தான் உங்கள் பொசிஷன் என்ன, பிரின்ஸிபல் ஆர் சபார்டினேட்டுங்கிறத கிளியர் பண்ணணும். அது கிளியர் பண்ண முடியாத மிகப்பெரிய குழப்பத்தில் விஜய் இருக்காருன்னா நான் கருதுறேன். அரசியலுக்குள்ளே விஜய் வந்து கண்டெஸ்ட் பண்ண வரல, ஆனால் அந்த மைக் விளம்பரம் அவரோட கோட் படத்துக்கு கமர்ஷியலாக வந்து பெரிய லாபம். 1000 பேர் 1000 சொன்னாலும் சீமானுங்கிறவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனால் தான் இருக்கிறார். மைக் படத்தை போட்டது மாதிரி சீமான் முதலமைச்சர் ஆகணும்னு விஜய் பிரச்சாரம் போயிடுவாரோங்கிற அச்சம் யாருக்கு இருக்கோ இல்லையோ, எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கு. டர்னம் ஹோம்ஸ், எலை பீச் மெடோ ஃபார்ம் அண்ட் ரெசிடென்ஷியல் பிளாட் இன் கடலூர். சிட்டி பாக்ஸ் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் நிகழ்வு குறித்து பேசுவதற்காக நம்முடைய இருந்திருப்பவர் அரசியலமைச்சர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் தம்பி. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா சீமானும் விஜய் அவர்களும் சந்திச்சிருந்தாங்க. இது வந்து கூட்டணி பேச்சுவார்த்தையா இல்லை நார்மல் சந்திப்பாக எடுத்துக்கலாமா? விஜய் ஒரு கட்சி ஆரம்பித்து கட்சி நடத்திக்கிட்டு வராங்கிறது பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்கு. ஆசை இருக்குது, ஆனால் அவருக்கு அது உழைப்பக்கூடிய பக்குவமோ ஒரு ப்ரெஸ் மீட் பண்ணி மக்களை சந்திக்கக்கூடிய தன்மையோ விஜயகாந்த்கிட்டையும் கமலஹாசன்கிட்ட இருந்த மாதிரி விஜய்கிட்ட இருக்காங்கிறது பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. கொள்கை ரீதியாகிட்டே ஜாதி மதம் கூடாதுன்னு முதல்ல சொன்னார். அதில் மொழி வெறி இருக்கலாமான்னு நான் சில கேள்விகளை வச்சேன். அண்ணன் ரஜினிகாந்த் மராட்டியார் அவருக்கு ரசிகராக தானே நீங்கள் உங்களை தகவமைச்சிக்கிட்டு ஒரு மினிமம் கேரண்டியா ரஜின் ரசிகர்களோட ஆதரவில் தானே ஏற்றிக்கிட்டீங்க. அப்போ அன்னைக்கு ரஜின் ரசிகர்கள் ஒரு மராட்டி சேர்ந்த ரஜினியின் ரசிகர்கள் ஆதரவில் உங்கள் மினிமம் கேரண்டி அண்ணாமலை தம்பினா ஆட வந்தாண்டான்லாம் ஒரு வசூலுக்காக நீங்கள் அன்னைக்கு ஒரு வளர்ச்சி பாதையில் ஆரம்பத்தில் நீங்கள் பண்ணவங்க தானே, மறுக்க முடியாது இல்லையா? அப்போ உங்களுக்கு மொழி தெரியலையா? அடுத்தால வேலாயுதம் படத்தில் வந்து சூர்யா திமுக நடிகர்னு ஒரு தோட்டத்தை கொடுக்கறதுக்கு நீங்கள் உங்கள் தந்தையெல்லாம் சேர்ந்து எம்ஜிஆர் ரெசிடென்ட் சொல்லி எம்ஜிஆர் பேனரெல்லாம் வச்சு விஜய் பேனர் எம்ஜிஆர் பேனர்லாம் செட் பண்ணி நீங்களே வச்சிங்க. இயல்பாக அதெல்லாம் ஒன்று வைக்கல, அதனால தான் ஜெயலலிதா அம்மையார் சேர்த்து அடித்தாங்க. அது வேறு விஷயம், அது சட்டத்துக்கு புறமா ஜெயலலிதா அம்மையார் சேர்த்தாங்க, அதை நம்ம ஆதரவு கொடுக்கல. பட்டு அவங்கள பொறுத்தவரை இதெல்லாம் அவங்கள இரிட்டேட் பண்ணிச்சு. அப்போ நீங்கள் மலையாளி எம்ஜிஆருக்கு ரசிகராட்டு இருந்திருக்கீங்க, மராட்டி அண்ணன் ரஜினிகாந்துக்கு ரசிகராக இருந்துட்டீங்க. அப்போ ஜாதி மதம் சொல்கிறீங்க, என் மொழி சொல்லலை. அஜித் மேல உள்ள வன்மமாங்கிற ஒரு கொஸ்டினை நான் போட்டேன், அது கணக்காக இருக்கு. அவர் உடனே அதை பாதிச்சு மொழியும் சேர்த்து அறிக்க விட்டுட்டார்ல, அவர் உடனே அதை ரியாக்ட் பண்ணிட்டார்ல. அப்போ மொழி விஷயத்தில் அவருக்கு வந்து கிளாரிட்டி இல்லை. சீமான் வந்து நம்ம கருத்து வேற, சீமான் கருத்து வேற. மக்கள் ஆதரிச்சாங்கன்னா ஜனநாயகத்தில் யாரும் எந்த மாநிலத்திலையும் மக்கள் ஆதரவில் கான்ஸ்டியூஷன் படி முதலமைச்சர் ஆகலாங்கிற நம்ம கருத்து. சீமான் வந்து அதை மிக கடுமையான வார்த்தைகளால், ரொம்ப ஒரு ஹார்ட் ஹிட்டிங்கான வார்த்தைகளால் தமிழன் தான் ஆளுங்கிற ஒரு கருத்தை முன் வச்சு அந்த கருத்தியில் தான் சீமான் எழும்பி போயிட்டு இருக்கிறாரு. இவர் இந்த மொழி விஷயம் வந்து டக்குன்னு அஜித் மேலே வன்மானதும், அவர் கேரளாவில் மலையாளிஸ் படம் பார்க்க மாட்டானோ, கர்நாடகாவில் கன்னடம் படம் பார்க்க மாட்டானோ, ஆந்திராவில் தெலுங்கன் படம் பார்க்க மாட்டானோ, தெலுங்கர்கள் படம் பார்க்க மாட்டாங்களோன்னு உடனே அதில் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிட்டார். தமிழ்நாட்டில் உள்ள பிறமொழியாளர்கள் படம் பார்க்க மாட்டாரோங்கிறதுல ஒரு காம்ப்ரமைஸ் இது ஆட்டிடியூடாக அவர் பண்ணிட்டார். பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜியில் விஜய் வந்து ஒரு மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் இதில் வந்து விஜய் ஒரு லெக்சர் எடுத்தாருன்னா எக்ஸ்ட்ராடினரி. படம் ரிலீஸ் ஆகி 3வது நாளே சக்ஸஸ் மீட்டு பண்ணிடுவார், 10வது நாள் வெற்றி விழா கூட்டம் நடத்துவார். அப்போ தான் 11வது 12வது நாள் திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் வெற்றி படம்னு கூட்டம் வரும், அல்லது எதிரிகள் தோல்வி படனே அடிச்சிருவான், அது வீக் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி தான் மைக்கு படத்தை போட்டு விளம்பரம் பண்ணதும் உலகத் தமிழர்கள், இந்திய தமிழர்கள், தமிழ்நாட்டில் உள்ள நாம் தமிழர் ஆதரவாளர்கள் இவங்களோட ஆதரவு பண்ணது தான் பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி. அதில் பக்கா பண்ணுறாரு. ஒரு தொழிலில் ஒருத்தர் வளர்கிறதுக்கு இன்வெஸ்ட் பண்ணி முயற்சி பண்ணி அதில் தன்னோட வளர்ச்சியை உயர்த்திக்கிட்டதில் தப்பே இல்லை. விஜய் பண்ணுறதை நம்ம தப்புன்னு சொல்ல வரல. அரசியல் ரீதியாக அவர் பேசுகிறதுக்கு தன்னை அவரால் பொசிஷன் பண்ண முடியல. தன்னை ஒரு பாப்புலர் ஆள், அரசியல் சக்தியை காட்டுறாரு. ஆனால் கருவேப்பிலை மாதிரி எல்லாத்துக்கும் வாழ்த்து தெரிவித்தார். சீமானுக்கு வாழ்த்து தெரிவித்தார், திருமாவளவனுக்கு வாழ்த்து தெரிவித்தார், டாக்டர் ராமதாஸுக்கு வாழ்த்து தெரிவித்தார், ஸ்டாலினுக்கு வாழ்த்து தெரிவித்தார், எடப்பாடி பழனிசாமிக்கு வாழ்த்து தெரிவித்தார். இதில் எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து தெரிவிக்கும் போது பிரேமலாதா அம்மையாருக்கு அடுத்தபடியாக விஜயை ஒரு ஃபோல்ஸாக காட்டி எடப்பாடி பழனிசாமி ஒரு நன்றி தெரிவிச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லை,
12ஆம் தேதி பிறந்த நாளுக்கு முன்னே 11ஆம் தேதி எம்ஜிஆர் மாதிரி விஜய் நல்ல மக்கள் நல்ல உதவிகளை செய்கிறாருன்னு இவர் செல்வர் ராஜை வச்சு பேச வச்சுருக்கிறாரு. ஸோ அதனோட கூட்டணி கட்சியாட்டு தேமுதிக அடுத்தபடியாக விஜயை ரெகனைஸ் பண்ணக்கூடிய ஒரு இதை இவர் எடப்பாடி பழனிசாமி செய்கிறாரு. ஆனால் பிரேமலதா அம்மையாரையும் விஜயன் தான் அவர் ரெகனைஸ் பண்ணியிருக்காரு. அண்ணாமலையையும் வானதி சீனிவாசனையும் எடப்பாடி பழனிசாமி ரெகனைஸ் பண்ணலை. அரசியல் கட்சி தலைவர்களையும் கூட்டத்தோட போட்டு விட்டுட்டாரு. ஆனால் முக ஸ்டாலின் அவர்கள் வந்து தன்னோட வாழ்த்துக்கு வந்து விஜயை அவங்க அங்கீகரிக்கலை. ஆனால் விஜய்க்கு அரசியல் விமர்சகர்கள் வன்மத்தோட உதயநிதி ஸ்டாலின் வர்சஸ் விஜய், உதயநிதி ஸ்டாலின் வர்சஸ் விஜய்னு இதுலேயும் பிளான்ட் பண்ணி நியூஸை பண்ணுறதும் அர்த்தமில்லாத நியூஸ். உதயநிதி ஸ்டாலினே கங்காரு குட்டி தான், இன்னும் ஆளாகலை. ஸ்டாலினுக்கு கருணையில் தான் இருக்காரு, காலினுக்கு டெலிகேட்டட் பவர் தான். ஸ்டாலின் அலோன் கான் டூ ஒன் அண்ட் டூ திங்ஸ் இன் டிஎம்கே. இந்த விளம்பரம்லாம் யாரை மையமாக வச்சு பாராளுமன்ற தேர்தல் விளம்பரம் நடந்தது? முழுக்க ஸ்டாலினை மையமாக வச்சு தான் நடந்தது, உதயநிதியை மையமாக வச்சு தான் நடந்தது. அப்கோர்ஸ் இளைஞர் அணி தலைவர் பவர் சென்றார். ஸ்டாலின் கடத்தபடியாக அவங்க அந்த கட்சி இன்டாக்டாக கொண்டு போகிறதுக்கு உதயநிதி இருக்குன்னா அவங்க கொண்டு போகிறாங்கலாம் நம்ம மறுக்கிறதுக்கு இல்லை. நம்மளை நம்ம பார்வையில் ஸ்டாலினுக்கு ஒரு வேல்யூடிஷன் தான், இசைவாளர்களுக்கு எதிர்ப்பு இல்லைன்னு சொல்லும்போது நம்ம அதையும் நம்ம மனசில் பட்டதை உண்மையாக தான் சொல்லிடுறோம். பட் இன்றைக்கி உதயநிதி என்ன, ஸ்டாலின் தான் நினைக்கலாம். ஆனால் நீங்கள் விஜய் வர்சஸ் உதயநிதி உதயநிதினெலாம் ஒரு இதை பண்ணி வன்மத்தோட அவங்க செய்தி தொடர்பாளர், எஸ் வன்மத்தோட அவங்க செய்தி தொடர்பாளர்கள் விஷயங்களை பேசி அவங்க ஆலோசனையோட தவறான இதில் ஒரு கற்பனையாக அரசியலில் விஜய் ஒன்றுமே இல்லைங்கிற மாறிப்பட்ட ஒரு பொசிஷனை பண்ணி தள்ளிட்டீங்க. இல்லாத ஒருத்தருக்கு போட்டின்னா அரசியலில் இல்லைன்னு தான் அர்த்தம். இப்போ சீமான் வந்து எடுத்துக்கலாம், இப்போ அப்படி தான் எடுக்க முடியும். ஓகே, நீங்கள் நாங்கள் ஸ்டாலினை எதுக்குறோன்னு சொன்னால் அது அரசியல் இல்லாத, நாங்கள் துறைமுருகன் எதுக்குறோன்னு சொன்னால் அது அரசியலா, நாங்கள் கனிமொழி எதுக்குறோம்னு சொன்னால் அது அரசியலா, நாங்கள் டிஆர் பாலு எதுக்குன்னு சொன்னால் அரசியலா, அந்த மாதிரி தான் நாங்கள் உதயநிதி ஸ்டாலினை எதுக்குறோம்னு சொல்கிறது. பட் உதயநிதி ஸ்டாலின் ஃபார்ச்சுனேட்லி தலைவருக்கு சிஎம்முக்கு மகன், அவ்வளோதானே. வேறு இதில் வேறு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, என்ன அரசியல்? இதை நீங்கள் பிளான் பண்ணி வன்மத்தில் ஒரு இதை செட் பண்ணிட்டீங்க. அப்போது உங்கள் அரசியலுங்கிறது உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிரானதுன்னு ஆயிடுச்சு. அப்போ நீங்கள் 214 தனிச்சு நிற்கணும், நீங்கள் தனிச்சு நின்னீங்கன்னா உதயநிதி ஸ்டாலினுக்கு அனுகூல சத்துரு, உதயநிதி ஸ்டாலினுக்கும் ஸ்டாலினுக்கும் எதிரானவங்களுக்கு வாக்கை நீங்கள் பிரிப்பீங்க. ஸ்டாலினுக்கு எதிராக ஸ்டாலினால் புறக்கணிக்கப்பட்ட நபர்கள் ஒவ்வொருத்தர் பேரையும் நான் சொல்லி விளம்பரம் கொடுக்க விரும்பல, ரெண்டு பேர் பேரை மட்டும் சொல்கிறேன், அவங்கள அங்கேயிருந்து தான் சொல்கிறேன். தமிழர் மணியன் பழக்கருப்பையா போன்றவங்களுக்கு ஆதரவில் ஸ்டாலின் எதிர்ப்போட்டை பிரிக்கக்கூடிய ஒரு ஆளாக தானே 214 தொகுதியில் நீங்கள் கேண்டிடேட் போட்டாக இருப்பீங்க. அப்போ ஸ்டாலினோட ஒரு அனுகூல சத்துரு தானே. நீங்கள் எந்த உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிராக வன்மமாக உங்கள் செய்தி தொடர்பாளர் வச்சு பேச வைக்கிறீங்களோ அந்த உதயநிதி ஸ்டாலினுக்கு நன்மை செய்யக்கூடியவங்களாக தானே நீங்கள் இருப்பீங்க. ஸோ விஜய் தான் முடிவு பண்ணோம். விஜய்க்குன்னு ஒரு பாப்புலாரிட்டி இருக்குது, விஜயகாந்த் கமலஹாசன் மாதிரி ஒரு கிளாமர் உள்ளவங்க, க்ரோட் பில்லிங் கெப்பாசிட்டி உள்ளவங்க 214 39 கேண்டிடேட் போட்டால் ஒரு குறிப்பிடத்தக்க வாக்கு வரும். விஜய் அந்த முடிவு எடுக்கும் போது தான் விஜயை பற்றி மற்றவங்க அட்டாக் பண்ணுவாங்க, இப்போ அப்படியே விட்டுருவாங்க. ஸோ இதில் விஜய் என்ன முடிவு எடுக்க போகிறார், எப்படி தன்னை பொசிஷன் பண்ண போகிறார், இதுதான் விஜய்க்கு பெரிய பெரிய விஜய்க்கு முன்னாடி அவரே முடிவு எடுக்க முடியாத ஒரு பெரிய அவரே முடிவு எடுக்க முடியாத ஒரு பிரச்சனையாக இருக்குது. அவர் முடிவெடுத்தால் தான் அவருக்கு ஆலோசகர்கள் முடிவு எடுக்க முடியும். சினிமா நடிகர்களுக்கு ஆலோசகர்கள் வந்து நடிகர் சொல்கிறத தான் கேட்கணும். நடிகர் வந்து அரசியலை பார்க்க மாட்டார், தன்னை தான் பார்ப்பார். தன்னை சுற்றி 4 அவரை நம்பி பிழைக்கிறவன் அவரை போடுறத தான் அவர் பார்த்துக்கிட்டு இருப்பார். ஸோ இந்த நடிகர்கள்ட்ட உள்ள பிரச்சனையே இது தான், நமக்கு தெரியுது. இதனால தான் அவரை நான் கேட்டேன், பாண்டு லீடுன்னு அப்போவே தலைவா படத்தில் போட்டவங்க இன்னும் உங்களை பொசிஷன் பண்ண முடியல. 2021 நான் எஸ்ஏ சந்திரசேருக்கு சேலஞ்ச் பண்ணேன், உங்கள் மகனை பொசிஷன் பண்ணி கேட்டுங்க எஸ்ஏ சந்திரசேர் சார்னு சொன்னேன். பட் அவர் சில விஷயங்களும் நுணுக்கமான ஆள் தான், அதை நான் மறுக்க வரல. ஆனால் இன்றைக்கு வர பொசிஷன் பண்ண முடியலையே. நீங்கள் மறைமுகமாக மைக்கு விளம்பரம் பண்ண உங்களை எப்படி சபார்டினேட்டாக பொசிஷன் பண்ணுறீங்களா? ஸோ விஜய் பொறுத்தவரை அவர் பொசிஷன் பண்ணணும். கோட்டு படம் ரிலீஸுக்கு முன்னாடியே 214 தொகுதியிலையும் தமிழக வெற்றி கழகம் போட்டியிடும் அப்படின்னு அவர் அனௌன்ஸ் பண்ணிட்டா கமல்ஹாசன் விஜய் அந்த மாதிரி தன்னை பிரின்சிபல் போட்ஸ் ஆகிட்டு அவர் பொசிஷன் பண்ணுறான்னு அர்த்தம். இன்னும் அதற்கான முயற்சியில் அவர் ஈடுபடலைன்னு தான் நான் பார்க்குறேன். பட்டாருன்னா பட்டாருன்னு சொல்லிட்டு போகிறோம், நமக்கு அதில் ஒன்றும் இல்லை. விஜயை பற்றி நம்ம சொல்கிறது எடப்பாடி பழனிசாமி கொடுத்தது விஜய்க்கு பெரிய அங்கீகாரம், இவர் செல்வர் ராஜு கொடுத்தது அங்கீகாரம், ரவீந்திரநாத் குமார் கொடுத்தது அங்கீகாரம், ஐயா ரங்கசாமி போய் பார்த்தது அங்கீகாரம். நம்ம எது தரவோ அந்த தரவுகளை வச்சு நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். அப்போது நீங்கள் பொசிஷனிங் என்ன விஜய்? அப்போ நீங்கள் உங்களை அங்கீகரிக்கவங்கலாம் ஒரு சபார்டினேட் போல்ட்ஸாக உங்களை அங்கீகரிக்க தயாராக இருக்கிறாங்க. நீங்கள் மைக் விளம்பரத்தை போட்டு கொடுத்ததுமே நீங்கள் சீமானை ஆதரிச்சுருவீங்களோன்னு அதிமுக எடப்பாடி சைட்லேயும் ரெண்டாங்கட்ட அதிமுக தலைவர்கள் மத்தியிலையும் ஒரு பதற்றம் தொத்திக்கிட்டு அப்போ உங்களை அவங்க ஒரு வேல்யூவாக தான் பார்க்குறாங்க. நீங்கள் சீமானை ஆதரிச்சிங்கன்னா சீமானுக்கு அது ஒரு ப்ளஸ் ஆயிரம்னு தான் உங்களை பார்க்குறாங்க, பதற்றப்படுறாங்க அவங்க. அப்போ அவங்க செல்வர் ராஜை வச்சு
எம்ஜிஆர் மாதிரி நம்ம வள்ளல் தன்மை கொண்ட ஒரு விஜயன்னு பேச வைக்கிறாங்க, உங்களுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்குறாங்க, நீங்கள் அடுத்த நாள் வாழ் தெரிவிக்கிறீங்க. வாழ் தெரிவித்ததும் அண்ணாமலை வானதி போன்ற பாஜக தலைவர்களை புறக்கணித்து உங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்காங்கன்னா, உங்களை அவங்க வந்து அவங்க தரக்கூடிய ஒரு சீட்டுக்கு அவங்களுக்காக பிரச்சாரம் பண்ணுவீங்கன்னா அவங்க அதை விரும்புகிறாங்கன்னு தான் தெரியுது. ஸோ விஜய் தான் உங்கள் பொசிஷன் என்ன, பிரின்ஸிபல் ஆர் சபார்டினேட்டுங்கிறத கிளியர் பண்ணணும். அது கிளியர் பண்ண முடியாத மிகப்பெரிய குழப்பத்தில் விஜய் இருக்காருன்னு நான் கருதுறேன். அவருக்கு ஆலோசகரோட தவறா அவருக்கு தவறான்னு எனக்கு சொல்ல தெரியல. அப்போ சீமான் விஜய் சந்தித்த பின்னணி, சீமான் விஜய் சந்தித்த பின்னணி, விஜய்க்கு ஆப்ஷனில் ஒன்று சீமான் ஆதரிக்கிறது. என்ன, யார் இனிஷியேட்டிவ் எடுத்தது, சீமான் அவர்களா விஜய் அவர்களா? விஜய் தான் எடுத்திருக்காருன்னு தெரியுது. ஏன்னா இந்த இடத்துக்குள்ள விஜய்க்கு அரசியலுக்குள்ளே விஜய் வந்து கண்டெஸ்ட் பண்ண வரல, ஆனால் அந்த மைக் விளம்பரம் அவரோட கோட் படத்துக்கு கமர்ஷியலாக வந்து பெரிய லாபம், உலகத்தமிழர் ஈழத்தமிழர்கள் மத்தியில் அதெல்லாம் லாபம் நான் பேசிட்டேன். அதை சீமானுக்கும் விஜயோட அந்த விளம்பரம் பரையர் அன்று கிறிஸ்தவ வாக்காளர்கள் மத்தியில் சீமான் மேலே பற்றுள்ளவங்களுக்கு வந்து கூடுதலாக கொஞ்சம் வேகமாட்டு அந்த வாக்குகள் கிடைக்கிறதுக்கு துணை புரிஞ்சிருக்கும். எங்கள் பகுதியிலெல்லாம் விஜய் ரசிகர்கள் வந்து நாம் தமிழருக்கு கேன்வாஸ் பண்ணதை கூட நான் உணர்ந்தேன், தெரிஞ்சேன், அதை நான் பதிவு பண்ணுறேன். அப்போ அப்படி அவர் சீமான சிஎம் கேண்டிடேட்டாக விஜய் சொல்லிட்டாருன்னா எடப்பாடிக்கு வந்து கூடுதல் பாதிப்பு வரும்னு சொல்லும்போது எடப்பாடி அதை தடுக்க நினைக்கிறதுக்கு விஜய்க்கு பெரிய ஆஃபரை எடப்பாடி கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு உண்டு. சீமான் அவர்களும் விஜய் அவர்களும் இணையும் பட்சத்தில் இது யாருக்கு லாபமாக இருக்கும், விஜய்க்கா சீமானுக்கா? என்ன டைம்ஸில் இணையிறாங்கங்கிறது பார்க்கணும். சீமான் தெளிவாக தனித்து போட்டின்ற கருத்தியல்லே மேலே போயிட்டு இருக்கிறார். 1000 பேர் 1000 சொன்னாலும் சீமானுங்கிறவர் வேலுப்பிள்ளை பிரபாரனால் தான் இருக்கிறார், தமிழ் தேசியத்தால் தான் இருக்கிறார். அப்போ வேலுப்பிள்ளை பிரபாரன் படம் முதலமைச்சர் நாற்காலிக்கு பின்னாடி இருக்கும் தமிழின தலைவன் பிரபாரன் தாங்கிறத நான் நிறுவனு அந்த இதுக்குள்ளே தான் போகிறார். அப்போ புதிய இளைஞர்கள் மத்தியில் பிரபாரங்கிறவர் 7 நாடுகளை எதிர்த்து போரிட்ட ஒரு பெரிய தமிழ் மாவீரன் சொல்லும்போது அந்த உணர்வோடு தான் சீமான் பிரபாரனுக்கு தம்பின்னு சொல்லி சீமானுக்கு ஒரு ஆதரவு பெருகுது. இதுதான் உண்மை. நம்ம களத்தில் எப்படி ஆதரவு வருதுங்கிறத கணக்கில் வச்சு தான் நம்ம சொல்கிறோம். விஜயும் ஆளப்போகிறான் தமிழன்லாம் சொல்கிறாரு, பட் பிரபாரன் விஷயத்தில் பிற மொழியாளர்கள் தன்னை எதிராக திரும்பிடக்கூடாது, வசூல் பாய்ச்சிடக்கூடாதுங்கிற எச்சரிக்கை உணர்வும் இருக்குது. பிறப்போக்கும் எல்லாவும் இருக்குங்கிற நாம் தமிழருக்கு இதையும் எடுத்திருக்கிறாரு. மைக் படத்தை போட்டது மாதிரி சீமான் முதலமைச்சர் ஆகணும்னு விஜய் பிரச்சாரம் போயிடுவாரோங்கிற அச்சம் யாருக்கு இருக்கோ இல்லையோ எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கு. அது விஜய்க்கு லாபம், எடப்பாடி கிட்ட பேரம் பேசுறதுக்கு. ஒருவேளை விஜய் அவர்கள் கூட்டணியோட வரும் பட்சத்தில் மக்கள் கிட்ட அவங்க எப்படி பார்ப்பாங்க, ஏன்னா ஒரு லீடரை தானே பொசிஷன் பண்ணிக்கணும். நீங்க சொல்ற மாதிரி கூட்டணியோட சபான் போஷா வந்துட்டார்னா மக்கள் எப்படி பார்ப்பாங்க? அதுதான் விஜய் தன்னை பொசிஷன் பண்ணலங்கிறத நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறேன். நீங்க யூகத்தில் யானையை பார்த்த பார்வையற்றவர் மாதிரி விஜய் எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறீங்க. விஜய் ஹவு ஹி வேல்யூ ஸ்கீம், அதை விஜய் கிளியர் பண்ணல. அந்த மைக் விளம்பரம் படத்துக்கு லாபம், சோனியா என்ன காரணம் அவருக்கு இந்த தயக்கம் எதனால வருது அவருக்கு? அது அவரோட மனநிலை, ஒவ்வொருத்தரோட தன்மை தான். ஹவு ஹி வேல்யூ ஸ்கீம்ங்கிறது தான் மேட்ரு. அவர் அவரை என்ன வேல்யூ பண்ணுறாரு, அரசியல் களத்தில் அவர் என்ன எதிர்பார்க்கிறாரு, அவருக்கு நோக்கம் என்னங்கிறதும் அவருக்கு தான் தெரியும். அவருக்கு ஆலோசகர்கள் கூட அது தெரியாது. ஸோ அந்த அந்த இடம் தான் முக்கியமான இடம். நான் சொன்னேன் எங்கள் அண்ணன் ரஜினிகாந்த் என்டிஆர் மாதிரி 50 சதவீதத்துக்கு வருவாருன்னு நான் சொல்லும்போது அண்ணன் ரஜினிகாந்தே வந்து தன்னை பாண்டே குமரகுரு திருப்பதி நாராயணன் இவங்கள்ட்டெல்லாம் பேசிட்டு நான் 15 சதவீதம் தான்னு அவரே சொன்னார். அவரே 15னா மற்றவங்க என்னத்துக்கு மதிப்பாங்க? நீங்களே உங்களை 15னு கிளைம் பண்ணால் மற்றவங்க உங்களை என்ன இது பண்ணுவாங்கன்னா என்டிஆர் மாதிரி 50க்கு நிற்கணும், வரது வரட்டு, எம்ஜிஆர் எல்லாம் சுஜிபி, ரஜினிகாந்த் என்டிஆர் மாதிரின்னு பொசிஷன் பண்ணுங்கன்னு சொன்னேன். சமநீதி சூறையாடலுக்கு எதிராக அதைத்தான் நான் பொசிஷன் பண்ணி கொடுத்தேன். பட் ரஜினி அந்த பொசிஷனை பண்ணலை. அப்போ அதுலேயே விழுந்துட்டு நம்ம 50னு சொல்ல போது அவர் 15னு அவரே கிளைம் பண்ணாருன்னா அப்போ அந்த இடத்துக்குள்ளே அது ரஜினியே தன்னை தன்னோட வேல்யூவை அவரே 15க்குள்ளே குறைச்சிட்டார. அப்போ மற்றவன் 15க்கு ஏற்றுக்க மாட்டானே. நீங்கள் தான் ஏன் 15னு சொல்லிட்டு இருக்கணும், அதெல்லாம் இல்லைன்னு தானே மற்றவங்க இப்போ ரவிக்குமார்லாம் 7, 8 தானே அதை சொல்லுவாங்க. அப்போ விஜய் என்ன பொசிஷன் பண்ணுறாரு, அதுக்கப்புறம் தான் ரிசல்ட்டுக்குள்ளே தான் தெரிய வரும். விஜய் பொசிஷன்லிங்கில் வந்து விஜய்க்கு ஆட்களோட பொசிஷன் இங்கே செய்தி தொடர்பாளர்லாம் துண்டக்கானம் துணியக்கானன்னு ஓடிட்டான். அமைப்பு ரெடி அது ரெடின்லாம் சொன்ன செய்தி தொடர்பாளர்கள்லாம் துண்டக்கானம் துணியக்கானன்னு ஓடிட்டாங்க. நீங்கள் வந்து மைக் சின்னத்தை போட்டு விளம்பரம் கொடுத்தது டெலிபரேட்டா சினிமா வசூலுக்கா எதுக்காகன்னு சொல்லணும்னா ஒருத்தர் வந்து அதுக்கு வழக்கம் கொடுக்க தேரில்லை. இட்ஸ் ஜஸ்ட் ஹேப்பன் கூட சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் அப்படி இல்லை, திட்டமிட்டு கொடுக்கப்பட்டதுதான் நமக்கு தெரியுது. அப்போ அந்த இடத்துக்குள்ளே விளக்கம் கொடுக்கறதுக்கு விஜய் தரப்புலேருந்து ஆள் இல்லை. விஜய்க்கு மைக்கு படமும் அந்த மைக்கு விளம்பரமும் கோட்டு படமும் பற்றி டாக் வர்றது லாபம், சினிமாவுக்கு லாபம். மீண்டும் நான் சொல்கிறேன், அது வந்து தப்பு இல்லை. ஒருத்தர்தன் தொழில் வளர்ச்சிக்கு இன்வெஸ்ட் பண்ணி அதில் அறுவடை பண்ண நினைக்கிறது தப்பு இல்லை. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாதையில் போயிடுவாங்க. விஜயகாந்தெல்லாம் இந்த மாதிரி தொழில் வளர்ச்சிக்காக பல ஸ்ட்ராட்டஜி எல்லாம் பண்ணவர் தான். நமக்கு அது தெரிஞ்சதான் மதுரையில் ஆண்டாளர் ஃபிலிம்ஸு படம் எடுத்து 100 நாள் மதுரையில் ஓட்டிடுவாங்க. அந்த 100 நாள் போஸ்டரை ஃபுல்லாக ஏரியா ஃபுல்லாக அருப்புக்கோட்டை பாளையம்பட்டி தேனி
உசிலம்பட்டி எல்லா இடமும் ஓட்டுவாங்க. அப்போ 100 நாள் ஓடின வெற்றி படம்னு சொல்லும்போது அந்த படத்துக்கு அந்த ஊரில் ஒரு வாரம் ஓடக்கூடிய படம் 12 நாள் ஓடும். அதுவே வந்து மார்க்கெட்டிங்லேயே வந்து அந்த ஊர்களில் விஜயாந்துக்க அந்த பிஎன்சிக்குள்ள வசூல் ஏறும். இதெல்லாம் ஸ்ட்ராட்டஜி, தப்பு இல்லை. வளர்றதுக்கு அறிவுபூர்வமாக எல்லாத்தையும் பயன்படுத்தல, தப்பு இல்லை. விஜயும் அந்த ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தக்கூடிய ஒரு தான் விஜயாந்த் பாணியில். அதில் தான் இந்த கோட்டுப்பட ப்ரொமோஷனுக்கு தான் மைக் படத்தை போட்டு நாம் தமிழருக்கு விளம்பரம் கொடுத்துங்கிறத நான் உறுதியாக நம்புகிறேன். பட் அரசியல் களத்துக்குள்ளே அவர் தான் அவரை பொசிஷன் பண்ணணும். பொசிஷன் பண்ணாமலே இருக்கிறார். அதனால் அரசியல் ஆலோசகர்களுக்கும் ஒன்றும் பேச முடியல, இஷ்டம் போல பேசுவாங்க. பட் அவருக்கு பின்னாடி ஒரு டீம் ஒர்க் பண்ணுறதா நீங்கள் கூட சொல்லியிருந்தீங்கல்ல? கண்டிப்பாக டீம் ஒர்க் பண்ணுது, டீம் ஒர்க் பண்ணுது. அவங்க தான் வெற்றி கழகம் எல்லாமே இது பண்ணுறாங்க. இப்போ அதில் கூட வேல்முருகன் என் கட்சி டிவிக்குங்கிற ஃபுல் ஃபார்மில் மக்கள் பார்க்குறாங்க, நீங்களும் டிவிக்கு அணி போட்டால் எனக்கு பாதிப்புறேன்னு அவர் ஒரு கம்ப்ளைண்ட் இது பண்ணுறாரு. நான் கூட அந்த இடத்துக்குள்ளே டிவிக்கே ஜோசப் விஜயன்னு டிவிக்கு அணி போட்டு ஜோசப் விஜயன்னு ப்ராக்கெட்டில் போடுற மாதிரி பண்ணலான்னு எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒரு டிராப்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஏன்னா அப்போ தானே குழப்பம் வராதுங்கிற லெவலுக்குள்ள அது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாட் எவர் மேபி, விஜய் பாப்புலர் நடிகர், அவர் விஜயகாந்த் கமல்ஹாசன் மாதிரி வந்தால் வாக்கு வலிமை உண்டு, அது நம்ம ஃபேக்ட். அது ஆனால் அவர் அவரை பொசிஷன் பண்ணலை. அவர் சிவாஜி மாதிரி சம்பத் மாதிரியெல்லாம் சப்பார்டினேட்டாக போகிறாரா பிரின்சிபலாக வராறாங்கிறது அவர் இன்னும் பொசிஷன் பண்ணலைங்கிறது தான் என்னோட பார்வை. மற்றவங்க இதை கூர்ந்து பார்த்துக்கிட மாட்டாங்க, அவங்களா மனசுக்குள்ளே ஒன்று நினச்சிக்கிட்டு போவாங்க. நம்ம அவர் பொசிஷன் பண்ணாதவரை அவர் பொசிஷன் பண்ணலைங்கிறது தான் நம்ம சொல்கிறோம். பொசிஷன் பண்ணால் பெட்டரா இல்லை சப்பார்டினேட்டராக வந்தால் பெட்டரா, இது அவர் தான் முடிவு பண்ணணும். நம்ம அரசியல் பார்வையில் நான் கேட்குறேன், நம்ம அதில் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அது அவர் தான் வரணும். நம்ம 2024 அவர் வந்தால் நல்லா இருக்கணும், 24 பிரின்சிபல் போஸ்ட்டாக வந்த போஸ்ட்டாக வந்தால் நல்லா இருக்கணும் தான் நம்ம சொன்னோம். 39 கேண்டிடேட் போட்டு 24 வந்தால் நல்லாயிருக்கும். 39 கேண்டிடேட் அங்கங்கே பார்த்துருப்பார், 5000 மேலே தேறியிருக்காரு, எங்கடா மீதி 35 பேர் இன்னும் எங்கே போய் கண்டுபிடிக்கணும்னு அவர் ஒதுங்கிட்டாரு. ஆக்சுவலாக நம்ம கணக்குப்படி கமல்ஹாசன் வந்தார். அதே மாதிரி பார்லிமெண்ட்லேயே நீங்கள் வந்து ஏபிசி என்ன கிரேடில் வேணாலும் எடுங்க, அந்த ஓட்டை எடுத்துட்டிங்கன்னா இன்றைக்கி 26 நீங்கள் ஒரு பிளேயர், 26 நீங்கள் ஒரு பிளேயர். ஆனால் இப்போ 26 சீமானை காட்டி எடப்பாடிக்கிட்ட பார்கெயின் பண்ணக்கூடிய லெவலில் தான் இருக்கிறீங்க. திமுக நீங்கள் தெரிச்ச வாழ்த்துக்கு உங்கள் பேரை போட்டு நன்றி தெரிவிக்கலை. எதிர்கட்சியில் ஒரு எடப்பாடி நன்றி தெரிவித்தது உங்களுக்கு ப்ளஸ்ஸு. நம்ம தரவுகளை வச்சு யதார்த்தத்தை மலமலன்னு பேசிகிட்டு இருக்கமே தவிர மற்றபடி பொசிஷனிங்கிறது விஜய் பண்ண வேண்டியது இன்னும் பண்ணலை. அவருக்கு அரசியல் செய்தி தொடர்பாளர் வரவங்க இதெல்லாம் சும்மா டப்பா கதை, அதுக்கும் விஜய்க்கும் சம்மந்தம் இல்லை. அவங்க வாய்க்கு வந்தது பேசிட்டு போயிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு இன்னும் பதில் சொல்ல முடியாமல் விற்கவும் முடியாமல் கக்கவும் முடியாமல் அவங்கெல்லாம் துண்டக்கானும் துணியை காணுன்னு களத்துக்குள்ளே இல்லாமல் இருக்கக்கூடிய நிலைமை தான் இருக்குது. மீண்டும் சந்திப்போம். உங்கள் கருத்துக்கு நன்றி சார். நன்றி.